ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆம் ப்ரோக்கு. இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னா, எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வாரமாக நான் வந்து நியூஸ் பார்க்குறேன், ஏதோ ஒரு நியூஸில் வருது, அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸில் வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி பார்க்கும் போது தான் எல்லா நியூஸ்லேயும் வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய யூடியூபர் பேச ஆரம்பித்தாங்க. சரி, அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி இதை பற்றி பேசுவோம், அவேர்னஸ் கொண்டு வருவோம், யூடியூப்பை வந்து சென்சார் பண்ண, யூடியூப்பை வந்து இப்போ இன்னொருத்தவங்க பார்த்தாங்கன்னா நம்ம கண்டென்ட் போடுறதே வந்து யோசிச்சு யோசிச்சு போடணும். இப்படின்னா டிவியில் வந்து பார்த்து பார்த்து போடுவாங்களா, அதே போல் நம்ம யூடியூப்லேயும் பார்த்து பார்த்து போடணும். இப்போ யூடியூப்பில் என்ன வேணாலும் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஆனால் அது ஆனால் லிமிட் இருக்குது. மக்கள் ஏற்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டுக்கு போனால் அவங்களுக்கும் எதிர்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ என்ன பிரச்சனை ஆக்சுவலாக, மதன் ஓபி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வாரமாக பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. யார் வேணாலும் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, அங்கே தப்பு பண்ணியிருக்காங்க, அங்கே நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது பண்ணியிருக்காங்க. நம்ம அவங்கள வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து சரி இது மேலே இந்த மேலே வந்துடக்கூடாது, இந்த மேலே யாரும் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இப்போ யூடியூப் பொறுத்த வரைக்கும், இப்போ சோசியல் மீடியாவில் வந்து ஒரு 2 வருஷமாக வந்து யூடியூப் வந்து எல்லாராலையும் காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் அது மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய பேர் எல்லாருமே இப்போ அதிகமாக யூடியூப்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த ஒரு டைமில் இப்போ நம்ம ரீசெண்டாக கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டி எடுக்க போவாங்களே, இந்த மைக்கில் வச்சுட்டு இந்த பீச் சைடில் உங்கள் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு தப்பாக இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு அந்த வீடியோலாம் கேன்சல் பண்ணாங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸில் பார்த்துருந்தோம். அதே போல் தான் இப்போ மதன் ஓபி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு பப்ஜி பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பப்ஜி பிளேயர் அவர் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரத்துக்கு மேலே வந்து வீடியோ வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவார். இவர் வந்து நிறையா சூப்பர் சாட்டு நிறையா ஃபண்ட்லாம் ஒதுக்குறாரு, அதை விடுங்க. இவர் வந்து அந்த 12 மணி நேரம் வந்து பப்ஜி விளாட்றாரு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 12, 13, 14 மணி நேரம் விளாட்றாருன்னா அவருக்கு சம்பளம் வந்து காசு அதிகமாக தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதையும் விடுங்க, அவரோட வாழ்க்கையில் வந்து இப்போ அவரை வந்து 8 லட்சம் பேர்த்த சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அதுவும் அவரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வியூ பண்ணுறவங்க வந்து இந்த 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது, சமூகத்துக்கு வந்து சீர்கேடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. நான் சொல்லலை, எல்லாருமே சொல்கிறாங்க. அவர் வந்து அவர் வீடியோவில் வந்து கெட்ட வார்த்தை தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்காரு. கெட்ட வார்த்தை பேசுகிறது தப்புன்னு சொல்லலை, கெட்ட வார்த்தையாக தான் பேசுகிறாரு. அதுவும் பெண்களை வந்து இழிவுபடுத்தி அப்படி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஐடி வாங்கிட்டு தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றங்கள் அவர் மேலே வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்லலை, நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து மதன் ஓபி அப்படின்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு எப்போ தெரியுமா தெரியும், மதன் கௌரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மீம்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ மதன் கௌரி, மதன் ஓபி, மதன் மதன் அப்படின்னு சொல்லிட்டு வடச்சி மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் தெரிய வந்துச்சு மதன் ஓபினா யார், அவர் ஒரு பப்ஜி பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. அவர் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவார், நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. அவரோட இன்னொரு பக்கமும் யாரும் அதிகமாக பேச மாட்டாங்க, அவர் என்ன தப்பு பண்ணுறாரோ அதை தான் பேசுவாங்க. அதே போல் தான் இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க, எல்லாருமே குற்றம். இப்போ மதன் ஓபி மறைஞ்சிருக்காங்க, போலீஸ் தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்திருக்கு. அது உண்மையாக பொய்யான்னு தெரில. அவரை வந்து சென்னையில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க, அதுதான் இவர் மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் சொல்கிறாங்க. அப்படி இந்த மாதிரி குற்றங்கள் வந்து அதிகமாக போலீஸை வந்து நோட் பண்ணிகிட்டு இருந்தா இங்கே தமிழ்நாட்டிலையும் வந்து யூடியூப்பை வந்து ஒரு 3வது கண் பார்க்குற மாதிரி அந்த போலீஸ் வந்து எல்லா வீடியோவும் வந்து அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் தான் வீடியோ போஸ்ட் பண்ணுற அளவுக்கு கூட வந்துடும். இப்போ நீங்கள் யார் வேணாலும் வீடியோ போஸ்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்னவே பண்ண முடியாது. இது மதன் ஓபி, சரி நீங்கள் வீடியோ போடுறீங்க கீழே 18+ போடுறீங்க, யூடியூப்லேயே நீங்கள் வந்து 18 வயசு கீழே உள்ளவங்களை பார்க்கக்கூடாதுன்னா அங்கே ஒரு ஆப்ஷனே இருக்குது. அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைங்க பார்க்கவே மாட்டாங்க. அதை ஏன் கொடுக்காமல் 18+ போட்டால் அங்கே பார்க்க தானே செய்வாங்க, அது கூட தெரியாமல் போட்டுட்ருக்கீங்க, அதை சொல்லுன்னு நினச்சேன். இது மாதிரி குற்றங்கள் வந்து ஏகப்பட்டது வந்து நீங்கள் நிறைய பேர் இந்த சின்ன பிள்ளையிலேயே இந்த பிஞ்சிலே கிள்ளி விடுற மாதிரி தான், அந்த சின்ன பிள்ளையே இப்படி வளர்த்து விட்டிங்கன்னா அவங்களோட எதிர்காலமே அப்படியே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து கேம் விளையாடி காசு சம்பாதிக்கிறீங்க,
ஆனா இவங்க வந்து கேமே மட்டும் தான் விளையாடுறாங்க, அவங்க வாழ்க்கையை வந்து பாதிக்குது. அவங்களுக்கு வந்து ஏதோ ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் இருக்கும். அந்த எய்ம் வந்து இந்த டீனேஜ் வயசு இருக்கட்டும், 13-18 அந்த ரேஞ்சுக்குள்ள அங்க ஒரு என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன சொல்றோம் அது கூட கேட்க மாட்டாங்க. நானே எனக்கே ஒரு 17 வயசு தான் ஆகுது, நம்மளே வந்து இன்னொருத்தவங்க சொன்னா கூட கேட்க மாட்டோம். அந்த அளவுக்கு நம்ம மறைச்சிருப்போம், நம்ம பண்றத ரைட் அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். போக போக தான் தெரியும் நம்ம இப்பெல்லாம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. போக போக தான் தெரியும், நானே நிறைய வாட்டி யோசிச்சுட்டு இருப்பேன், முன்னாடி நடந்ததெல்லாம் பத்தி யோசிச்சுட்டே இருப்பேன், நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வரும். அதே தான் இப்ப கெட்ட வார்த்தை அதிகமாக வந்து நம்ம சும்மா சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கிறத விடுங்க, அதுவும் இந்த யூடியூப்னு நிறைய பேர் பார்க்குற இடத்துல போய் நம்ம கெட்ட வார்த்தையில் பேசுகிறனால தான் பாப்புலர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் சொல்லப்படுது. இந்த மதன் ஓபிக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட்டும் இருக்குது, எதிர்ப்பும் இருக்குது. இப்போ எதிர்ப்பு வந்து ஒரு வாரமாக கிளம்பியிருக்கு, நிறைய பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மதன் ஓபி தலைமறைவாயிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு, நீங்கள் மதன் ஓபியை ஆதரிக்கிறீங்களா இல்லை ஆதரிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ இது மாதிரி யூடியூப்ல இவ்வளோ பிரச்சனை வருது, சோஷியல் மீடியாவில் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா அதுவும் பெண்களுக்கு எதிராக வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பெரிய ஓசை பெரிய குரல் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்கூலில் கூட பாலியல் தொல்லை அதிகமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அது மாதிரி நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. இப்போ திருப்பி யூடியூப்புக்குள்ளே வந்திருக்காங்க. இப்போ யூடியூப் வந்துச்சுன்னா சென்சார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் தான் உங்கள் லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். உங்கள் லைஃபு உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் கேம் விளையாடுங்க, அது உங்களுக்கு ப்ரோஜனமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுங்க. கேம் விளையாடுறது தப்புன்னு சொல்லலை, நானும் அப்படி தான் சொல்கிறேன். எனக்கு கேம் விளையாடுறது பிடிக்காது, ஆனாலும் எனக்கு பிடிச்ச கேமை நான் விளையாடுவேன். எனக்கு போர் அடிச்சு தான் தூக்கி போட்டுறேன். கேமில் விளையாடுங்க, ஆனால் அடிக்ட் ஆகாதீங்க. அடிக்ட் ஆகினா அது ரொம்ப பிரச்சனை, அதனால் அடிக்ட் ஆகாமல் கேமை விளையாடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட எதிர்காலத்தை வந்து நீங்கள் தான் நிர்ணயிக்கணும். இப்போ நீங்கள் கேம் விளையாடாமல் காசு சம்பாதிக்கலாம், இல்லைனா வேறு எதுக்காச்சும் போகலாம். இப்போ அதுக்கு தடையாக இருக்கிறது வந்து சிகரெட்டு ட்ரிங்க்ஸு எல்லாருமே வந்து நம்மளுக்கு உடம்பு கெடுதுன்னு கெடுதல்னு சொல்கிறாங்க. அதே போல் தான் கேமுக்கு அடிக்ட் ஆகிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்தமாரி வரும் கேம் கேடு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் தான் உங்கள் லைஃப்பை புரிஞ்சிட்டு வாழுங்க. இது வந்து ஒரு அவேர்னஸ், நீங்களும் இதை பற்றி பேசுங்க. நான் வந்து மதன் ஓபியை வந்து குற்றம் சொல்ல, அவர் வந்து நல்லது நிறையா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, டொனேட்லாம் பண்ணியிருக்காங்க. யூடியூப் நிறைய பேரோட யூடியூப் சேனலை வந்து நிறைய பேர் அவர் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் உதவி நெகட்டிவ் தான் எல்லாருமே பேசுவாங்க அதிகமாக. நெகட்டிவ் அந்த நெகட்டிவை நீங்கள் குறைச்சிக்கிட்டால் தான் நல்லது. அதுவும் நெகட்டிவ் சின்ன தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. நெகட்டிவ் இந்த உலகத்தில் நானே தமிழ்நாடில் வந்து நெகட்டிவாக போட்டால் நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க, அப்படி நெகட்டிவாக போடலன்னா யாரும் பார்க்க மாட்டீங்க. அதே போல் தான் நான் வந்து சொல்கிறது வந்து இந்த ட்ரெண்ட் ஆகுறதுல அந்த மாதிரி சொல்கிறேன். நீங்கள் நெகட்டிவ் இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாக இந்த 2 வருஷமாக வந்து நெகட்டிவாக அதிகமாக பேசிகிட்ருக்காங்க. இந்த நெகட்டிவ் சைடில் வந்து அதிகமாக எல்லாருமே பார்க்குறாங்க, சும்மா சாதாரணமாக பாசிட்டிவோ சைடாக. இப்போ வந்து டிஃபென்ஸு அது மாதிரி நியூஸ்லாம் இருக்குல்ல, இப்போ இயற்கை சம்மந்தமாக அந்த மாதிரி நியூஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இந்த நெகட்டிவ் கெட்ட வார்த்தை பேசுகிறது இதெல்லாம் பார்த்தா நிறைய பேர் வியூவர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை பார்த்துட்டு நிறைய பேர் எடுப்பாங்க. அதனால தான் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்காங்க, இதை வந்து தூக்கி போட்டுருங்க, இதை வந்து மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும்னா இந்த உலகத்தில் நம்ம பிகேவியரை பொறுத்து தான் இந்த உலகமும் இந்த சமூகமும் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களோட பிகேவியர் வந்து உங்களுக்கே தெரியும். இப்போ அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் உங்கள் குடும்பத்து மேலே உழுவும் போது உங்களுக்கு தெரியும்ல. இப்போ உங்கள் அம்மா அப்பா மேலே, உங்கள் தங்கச்சி, அக்கா, தம்பி, அண்ணன் எல்லார் மேலேயும் அந்த கெட்ட வார்த்தை இன்னொருத்தவங்க சொல்லும் போது உங்களுக்கு மனசில் வடிக்கும்ல. அதே போல் தான் நீங்கள் சொல்லும் போதும் யோசிச்சுட்டு சொல்லணும். அப்படி சொல்லாமல் விட்டுட்டிங்கன்னா இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் மறைஞ்சு போச்சுன்னா அப்போ தான் இந்த உலகம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையிலும் சொல்லப்படுது. நான் இதோட சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.